சிஎஸ்ஆர் ஆக்டிவிட்டி மூலமாக இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த பகுதியில் இருக்கின்ற இந்த பள்ளியில் இன்னைக்கு ஒரு இரண்டு கட்டிடங்கள் வந்து இன்னைக்கு வந்து இந்த தொகுதியை சார்ந்திருக்கின்ற சட்டமன்ற உறுப்பினர் பழனியாண்டியார்களுடைய முன்னிலையில் பள்ளிக்கல்வித்துறையை சார்ந்திருக்கின்ற அமைச்சகங்கள் முறையில் என்னோட தலைமை இன்னைக்கு திறக்கப்பட்டிருக்கின்றது. அந்த சிஎஸ்ஆர் ஆக்டிவிட்டி மூலமாக இந்த கட்டிடங்களை வழங்கியவர்களுக்கு முதல்ல நான் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கின்றேன். தொடர்ந்து ஒவ்வொரு வருடமும் பார்த்திங்கன்னா இந்த பள்ளிக்கூடத்துடைய ஸ்ட்ரென்த் வந்து 120, 150, 160 இன்னைக்கு 210 கடந்து இன்றைக்கு சென்று கொண்டிருக்கின்றது. தமிழ்நாட்டில் இருக்கின்ற ஒவ்வொரு பகுதியிலும் பார்த்திங்கன்னா நம்ம அன்பு முதலமைச்சர் அவர்கள் என்று எங்களுக்கு கொடுத்துருக்கின்ற அறிவுரையை அங்கே இருக்கின்ற கட்டமைப்பெல்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். நம்ம கட்டமைப்பை சரி செய்தால் நம்மளை தேடி மக்கள் தங்களுடைய குழந்தைகளை சேர்ப்பதற்கு நம்முடைய அரசாங்க பள்ளிக்கு வருவார்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆக அந்த வகையில் அதற்கும் ஒரு முன்னுரிமை கொடுக்கும் விதமாகத்தான் நான் எங்கு சென்றாலும் அங்கே இருக்கின்ற பள்ளிகளை பார்வையிடுவது, அந்த பள்ளிக்கு என்னென்ன தேவை என்பதெல்லாம் அறிந்து அங்கே இருக்கின்ற நம்முடைய சிஇஓ மூலமாகவும் அங்கே இருக்கின்ற டிஇஓ பிஇஓ மூலமாகவும் அந்த பள்ளியை சார்ந்திருக்கின்ற தலைமை ஆசிரியர் மூலமாகவும் அதெல்லாம் பெறப்பட்டு எங்களால் முடிந்த வரைக்கும் நிதி நிலைமைக்கு ஏற்ப அந்த பணிகள்லாம் சிறு சிறிய பணிகள்லாம் ஒரு ஃபேஸ் மேல் நாங்கள் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அந்த வகையில் இது போன்ற சிஎஸ்ஆர் ஆக்டிவிட்டி மூலமாகவும் இவர்கள்லாம் எங்களுக்கு வழங்குகிறார் என்று சொல்லும் பொழுது உள்ளபடி அது எங்களுக்கு ஒரு சப்போர்ட்டாகவும் இருந்து கொண்டிருக்கின்றது. அந்த வகையிலே தொடர்ந்து எங்களுடைய பணி இதை நோக்கியே சென்று கொண்டிருக்கும். சார், இப்போ கவர்மெண்ட் ஸ்கூல்ஸை நோக்கி அதிகமாக மாணவர்கள் வராங்க, கட்டமைப்பு அதிக வசதி அதிகப்படுதுன்னு சொல்லுங்கள், டீச்சர்ஸோடைய எண்ணிக்கை அதிகப்படுத்த வாய்ப்பு இருக்காங்க, பற்றாக்குறையாக ஏற்கனவே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சர்ப்ளஸ் இருக்குது. சர்ப்ளஸ் ரிலேட்டடாக பார்த்தீங்கன்னா அந்த பணி நிறுவல் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயம் இருந்து கொண்டு தான் இருக்கின்றது. பொதுவாக வந்து கொரோனா காலம் இல்லை என்று சொன்னால் மே மாதம்னா ஜூன் மாதத்துலேருந்து ஒரு இந்த டீச்சர்ஸ் ட்ரான்ஸ்ஃபர்ஸ் கவுன்சிலிங்லாம் நேரம் போட்டிருந்துருப்போம். நம்ம கொரோனா காலம்னா ஸ்கூலே திறக்கப்படாத நிலையில் அது அப்படியே நிற்கிது. நாங்கள் இந்த நேரத்தில் கூட நாங்கள் வந்து கன்சர்ன் ஆஃபீஸர்ஸ் நாங்கள் வந்து ஒரு டிபார்ட்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் நாங்கள் பேசியிருக்கோம். கொரோனா லாக்டவுன் ரிலாக்ஸேஷன் வந்து இன்றைக்கி வந்து ஆசிரியர்கள்லாம் இன்றைக்கி பள்ளிக்கூடத்திற்கு வரலாம், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஒர்க் அவங்க பண்ணலாம்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதை நாம் பயன்படுத்தி கொண்டு மிக விரைவில் நம்ம வந்து இந்த டீச்சர் ட்ரான்ஸ்ஃபர்ஸ் கவுன்சிலிங்கான அந்த விவரத்தை நம்ம வந்து மாண்பு முதலமைச்சரோடைய கருத்தை கேட்டு நம்ம அறிவிக்க வேண்டும் கூட நாங்கள் சொல்லியிருக்கோம். நாங்கள் முதலமைச்சர் என்ன சொல்கிறாங்களோ அதை பேஸ் பண்ணி உடனடியாக அந்த வேலையை தொடங்கும் பொழுது நீங்கள் சொல்கிற மாதிரி எங்கெந்த இந்த பள்ளிக்கூடத்திற்கு எங்கெங்கே ஆசிரியர்கள்லாம் தேவைப்படுது எல்லாம் உணர்ந்து அதற்கு தகுந்தாற்போல் கண்டிப்பாக உரிய நடவடிக்கை எடுக்கணும். நேற்று ஆரம்பிச்சோம் 19ஆம் தேதி. நேற்று வந்து நார்மல் அந்த என்னென்ன மார்க்கு என்னென்ன சப்ஜெக்ட் எவ்வளோன்னு வந்துடும். 22ஆம் தேதி ப்ரொவிஷ்னல் மார்க் ஸ்டேட்மெண்ட் பொதுவாக எப்படி இருக்குமோ அதை வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் எல்லா குழந்தைகளுமே. ஹையர் எஜுகேஷன் மினிஸ்டர் சொல்லியிருக்காங்க எல்லா போர்டோடைய ரிசல்ட்டும் வந்ததுக்கு பிறகு அதுக்கு தகுந்தப்போ நம்ம அட்மிஷன் நம்ம வந்து ப்ராசஸை நம்ம வந்து மேம்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு நாங்கள் வெயிட் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு நம்ம இருக்கிற ஒரே மீடியம் இந்த கல்வி தொலைக்காட்சி மட்டும்தான். அதில் இன்னும் அதிகப்படியான சேனல்ஸ் நம்ம அதிகப்படுத்தி நாங்கள் கேட்டுட்ருக்கோம். நாங்கள் அதை சார்ந்து ஒரு 2-3 நிறுவனங்கள் ஏற்கனவே ஒரு இனிஷியல் டிஸ்கஷன் முடிச்சிருக்கிறாங்க. அது முதலமைச்சர்கிட்ட சொல்லி அதை எவ்வளோ சீக்கிரமாக விரிவுபடுத்துவோம்னு சொல்லியிருக்கேன். இப்போ கூட பார்த்தீங்கன்னா ஹைடெக் லேப் வந்து கிட்டத்தட்ட ஒரு 6000 ஸ்கூல்களில் இருக்குது. அந்த ஹை ஸ்கூலில் பார்த்திங்கன்னா ஒரு 10 கம்ப்யூட்டரும், ஹையர் செகண்டரி ஸ்கூலில் பார்த்திங்கன்னா ஒரு 20 கம்ப்யூட்டரும் உள்ள வந்து ஹைடெக் லேப்ஸ் இருக்குது. ஸோ அந்த லேப்ஸ்லாம் எனக்கு எந்த மாதிரியான கொரோனா காலத்தில் மூடியாக கிடக்குது, அதை திறந்து வைக்காமலே இருக்கிறாங்க, அந்த சிஸ்டம்ல எப்படி ஒர்க் பண்ணதா இல்லையான்னு கூட இன்றைக்கி வந்து நம்மளுடைய டிபார்ட்மெண்ட் கூப்பிட்டு அதெல்லாம் ஆய்வு பண்ண சொல்லியிருக்காங்க. சிஓட்டு வந்து அதுக்கான கருத்துக்கள் வரும்போது என்னென்ன சிஸ்டமாக நல்லா இருக்குது, என்ன சிஸ்டம் சரியில்லை, அதெல்லாம் மாற்ற வேண்டுமோ அந்த நடவடிக்கை நம்ம கண்டிப்பாக முடியாது. இல்லை அக்டோபரில் தேர்வுன்னு அறிவிக்கல, அக்டோபர் மாதம் பொதுவாக அந்த தனித்தேர்வாளருக்கு வந்து செப்டம்பர் அக்டோபர் மாதத்தில் நடக்கும். ஸோ அந்த காலகட்டம் அதை முன்னிட்டு தான் செப்டம்பர் அக்டோபரில் நடைபெறலாம். அதுவும் அன்னைக்கு இருக்கின்ற கொரோனா கட்டுப்பாட்டுக்குள் வருகின்ற சூழ்நிலை தான் அந்த முடிவும் எடுக்கப்படும். பொதுவாக நடக்கிற மாதமாக அதை நான் சொன்னேன் நான். ஸோ அந்த மாதிரி ஒரு டிலே ப்ராசஸ் வரும்போது கண்டிப்பாக அவர்களுக்கென்று தனியாக ஒரு விதிவிலக்கு மாண்பு முதலமைச்சரிடம் பெற்று அதை சேர்ப்பதற்காக, ஏன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி ஆகஸ்ட் மாதம் ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா செப்டம்பர் அக்டோபர் 2 மாதம் டிலே அந்த மாணவர்களுக்கு வரக்கூடும். ஆக அதையும் கருத்தில் கொண்டு மாண்பு முதலமைச்சரிடம் விளக்கமாக நாங்கள் அளிக்கப்பட்டு அதுக்கு தகுந்தப்போ நடவடிக்கை எடுக்கணும். தனித்திர அதான் சொன்னேன், அன்னைக்கு கொரோனா எப்படி கட்டுப்பாட்டில் இருக்குது, ஹெல்த் எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்கிறாங்க, மாண்பு முதலமைச்சர் அதுக்கு எப்படி அறிவுரை கொடுக்குறாங்களோ அதை பேஸ் பண்ணி இஎம்ஐஎஸ் மூலமாக இப்போ வந்து எல்லா டேட்டாவும் நான் கேப்சர் பண்ணிட்டு இருக்கோம். 10th முடிச்சதுக்கப்புறம் நிறைய பேர் ஐடி போயிடுறாங்க, நிறைய பேர் பாலிடெக்னிக் போயிடுறாங்க. ஸோ அந்த டேட்டா அவங்க எடுக்கிறாங்களா என்னன்னு தெரியல. அந்த டேட்டாலாம் வரும்பொழுது தான்
ஏற்கனவே அந்த ஏழு உறுதிமொழியிலேருந்து முக்கியமான உறுதிமொழியாக கல்வி சம்மந்தமாக சொல்லும்போது ட்ராப் அவுட்ஸ் பர்சன்டேஜ் நம்ம கம்மி பண்ண வேண்டும் அப்படின்னு நம்ம முதலமைச்சர் தேர்தல் அறிக்கையிலே சொல்லியிருக்கிறாங்க. கண்டிப்பாக அதை முன்னிட்டும் கண்டிப்பாக அதுக்கு என்னென்ன நடவடிக்கை அதை கண்டிப்பாக இருக்கும். தேங்க்யூ.